அனைவருக்கும் வணக்கம். சற்றம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள். 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் இடியுடன் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப்பிடாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. குறிப்பாக சூறாவளி காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கப் போகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு இயக்குநர் செந்தாமரை கண்ணன் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பின்படி வடக்கு தமிழ்நாடு கடலோர பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒரு சில வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக அப்பகுதிக்கு இன்றைய நாட்கள் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடிக்கக்கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நகரின் ஒரு சில இடங்கள் இடிக்கக்கூடிய கனமழை கட்டாயம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று இன்றைய நாட்கள் 18க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கப் போகும். குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் நீலகிரி, கோவை, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசுமா மிதமழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கடல் பகுதி மற்றும் அதனையொட்டிய வடக்கு கடலோர பகுதியில் இலங்கை கடலோர பகுதியில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.